ஆல் வெல்கம் டு எஸ்எஸ் சேனல். நான் இன்னைக்கு உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிற வீடியோ வந்து தேன் மிட்டாய் தாங்க. யூஸ்வலாக தேன் மிட்டாய் ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும், பட் நான் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தால் அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால தான் நான் தேன் மிட்டாய் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் செஞ்சுருக்கேன். இந்த தேன் மிட்டாய் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போது ஒரு கப்பு கார அரிசி எடுத்திருக்கேன். கார அரிசினா இட்லி அரிசி இல்லைங்களா, அது நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து கால் கப்பு உளுந்தம்பருப்பு. நீங்கள் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தால் அதுக்கு கால் கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம 3-4 மணி நேரம் ஊற வச்சு வச்சிடணும். இப்போ 3-4 மணி நேரம் ஆகிட்டோனே பாருங்கள், இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் வந்து நல்லா சாஃப்டாக மாவு போல் அரைச்சிக்கணும். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. இப்போ இதெல்லாம் நான் மாவாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு இல்லைங்களா. சாஃப்டாக நம்ம இது பண்ணி எடுத்துக்கணும், கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன், அது வந்து வீடியோவில் கவர் ஆகலை. அதனால தான் நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்றதை நான் உங்களுக்கு காட்டிட்டேன். அந்த ஸ்பூனில் கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும். அந்த சால்ட் போட்டோடனே கொஞ்சமாக வாட்டர் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சோடா மாவெல்லாம் எதுவுமே போடக்கூடாது, நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி இதெல்லாம். அதனால் நம்மளுக்கு சோடா மாவுலாம் எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு கால் கப்பு வாட்டர் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேட்டர் எப்படி இருக்கணும்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். நம்ம வந்து ஸ்பூனில் எடுத்து போட்டாலும் நம்மளுக்கு கரெக்டாக அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வரணும். இல்லை கட்டி நம்ம கையில் எடுத்து போட்டால் கூட அது வந்து ரவுண்ட் ரவுண்டாக வரணும். ரவுண்ட் ரவுண்டாக மீன்ஸ் அழகாக குண்டு குண்டாக வரணும். ஸோ அதை போல் இருக்கிற பதத்துக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் மாவு வந்து எந்த பதத்துக்கு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, இதை போல் திக்காக இருக்கணும். நம்ம வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோன்னே. இப்போ நான் இந்த மாவை என்ன பண்ணியிருக்கேன்னா 3 கப்பில் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணுறேன் இல்லைங்களா, அதனால தான் 3 கப்பில் டிவைட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு பவுடர் போட்டிருக்கேன். கேசரி கலர் இருக்கும் இல்லையா, அந்த ஆரஞ்சு கலர். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் போட்டிருக்கேன். க்ரீன் இருக்கிறது தொட்டு உங்கள் கிட்டே என்ன கலர்ஸ் இருக்குதோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது 3 நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். உங்கள் கிட்டே என்ன கலர் இருக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் சம்டைம்ஸ் கலர் ஆட் பண்ணாமல் கூட நம்ம அப்படியே ஒயிட் கலர்லேயே கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோன்னே பாருங்கள், க்ரீன் மிக்ஸ் பண்ணிட்டேன், லாஸ்ட்டாக எல்லோவாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் வருமோ அதை போல் நீங்களும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கிண்ணத்தில் வந்து சுகர் எடுத்துருக்கோம். நீங்கள் 1 கப் அரிசி எடுத்திருக்கீங்கன்னா 3/4 கப்பு சர்க்கரையும் 3/4 கப்பு தண்ணியும் நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன்னா நம்ம தேன் மிட்டாய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே இதில் வந்து முழுகிற அளவுக்கு இருக்கணும் ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம நல்லா கம்பி பதம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி. நம்ம குலோப்ஜாம்கெல்லாம் சிரப் பண்ணுவோம் இல்லைங்களா, சுகர் சிரப். அதை போல் நம்ம தொட்டு பார்த்தோன்னா அது வந்து கொஞ்சம் கைக்கு பிசு பிசுப்பாக ஒட்டுற தன்மை இருக்கணும். அதை போல் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இதில் வந்து நான் 1/2 லெமன் ஜூஸ் பிழிகிறேன். ஏன்னா சில்லன் ஆகிட்டோடனே அந்த சக்கரை ஒயிட்டாக ஓரத்துலலாம் ஆகிறா போல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒயிட் கலர் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த லெமன் பிழிஞ்சிட்டோன்னே நம்ம இந்த சுகர் சிரப்பை பக்கத்தில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேனில் எண்ணெய் தேவையான அளவுக்கு, நம்ம பொறிச்சி எடுக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு போட்டிருக்கேன். எண்ணெய் கூட நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பூனில் தான் போடுறேன் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர். ஆக்சுவலாக ஸ்பூனில் விட நம்ம கையில் போட்டால் ரொம்ப அழகாக வருது, சின்ன சின்னதாக வருது. நான் அது வந்து லாஸ்ட்டாக காட்டியிருக்கேன் கையில் எப்படி போடணுன்றது, நீங்கள் அது கூட பாருங்கள். நம்ம எல்லாமே போட்டுட்டோடனே அப்பப்போ ஒரு 1/2 மினிட் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா பாயில் ஆகிட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்க சொல்ல பபுள்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் அடங்கிடும். இந்த மாவு வந்து நல்லா வெந்துடுச்சுன்னா அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிட்டோன்னே நம்ம எடுத்து பக்கத்துலேயே சுகர் சிரப் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சுகர் சிரப்பில் அப்படியே சூடாகவே போட்டுடணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நான் எல்லோ கலரும் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் நான் போடுறேன் கையில், நீங்கள் அதை பாருங்கள். ஸ்பூனில் போடுறத விட கையில் போடுறது தான் ரொம்ப ஈஸி. பட் என்னென்னா நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம போடணும், போட சொல்ல எண்ணெய் வந்து கையில் படாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள் ஸ்பூனில் விட விரலில் எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக வருது இல்லைங்களா.
நீங்கள் இது போட சொல்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, விரலில் போட சொல்ல, என்ன கையில் படாமல் இருக்கிறா போல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் க்ரீன் கலர் கூட எல்லாமே போட்டு இது கூட நல்லா பொரிஞ்ச உடனே நான் எடுத்து வேறு கிண்ணத்தில், அந்த சுகர் சிரப் இருக்கு இல்லையா, நான் அந்த கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நம்ம வந்து சுகர் சிரப்பில் போட்டுட்டோன்னே அதை வந்து அப்படியே ஹாஃப் அன் ஹவர் அப்படியே நீங்கள் வந்து லீவ் பண்ணிடலாம். ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சுகர் சிரப்பில் போட்டோடனே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா, நம்ம தேன் மிட்டாய். ஸோ இதை வந்து அப்படியே ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா அப்சார்ப் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இது புட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு, ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நீங்களே இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், see you, bye bye.